சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 152 ரூபாய் விலை அதிகரித்து 39,232 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை அதிகரித்து காணப்படும் நிலையில் இன்று கிராமுக்கு 19 ரூபாயும் ஒரு சவரனுக்கு 152 ரூபாயும் விலை அதிகரித்து ஒரு சவரன் 39,232 ரூபாய்க்கு தங்கம் விற்கப்படுகிறது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கர்நாடகாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 102 வயது மூதாட்டி குணமடைந்துள்ளார். பெல்லாரி மாவட்டம் ஹூவினா கடகளியில் வங்கி ஊழியரான மகன் மற்றும் மருமகளுடன் 102 வயது மூதாட்டி ஹலம்மா வசித்து வந்தார். பரிசோதனையில் மூதாட்டிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர். 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் பரிசோதனை செய்யப்பட்டதில் ஹலம்மா கொரோனாவில் இருந்து விடுபட்டது உறுதி செய்யப்பட்டது. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. மருத்துவர்கள் நல்ல முறையில் சிகிச்சை அளித்ததாகவும் வழக்கமான உணவுடன் தினமும் ஒரு ஆப்பிள் உட்கொண்டதாகவும் மூதாட்டி ஹலம்மா தெரிவித்துள்ளார். தெலங்கானாவின் குண்டலா எனும் ஊரில் வெள்ளத்தில் தற்காலிக பாலம் அறித்து செல்லப்பட்டதால் கர்ப்பிணி பெண்ணை உறவினர்கள் கைத்தாங்கலாக தூக்கிச் சென்று மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். பத்ராத்ரி கொத்தக்கூட்டம் மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் குண்டலா எனும் ஊரில் ஓடையில் அமைந்திருந்த தற்காலிக பாலம் வெள்ளத்தில் அரித்து செல்லப்பட்டது. இதனால் வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் அந்த ஊரைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை உறவினர்கள் கைத்தாங்கலாக தூக்கிக் கொண்டு ஆற்றை கடந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். நம்ம கூட இருக்கிறவங்களை நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பாத்துக்கோ. அந்த பெண்ணின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மத்திய பிரதேச மாநிலம் சிகோரில் கனமழை கொட்டி தீர்த்ததை அடுத்து அங்குள்ள முக்கிய சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனையடுத்து மழைக்கு அஞ்சி வாகனத்தில் சென்றவர்கள் அதனை சாலையின் ஓரத்தில் நிறுத்தி வைத்திருந்தனர். ஆனால் பாய்ந்தோடும் வெள்ளத்தின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாத மோட்டார் சைக்கிள்கள் தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டன. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் வெள்ளத்தில் இழுத்துச் செல்லும் மோட்டார் சைக்கிளை காப்பாற்ற படாத பாடுபட்டனர். பிரபல மருந்து தயாரிப்பு நிறுவனமான சிப்லா கொரோனா சிகிச்சைக்காக சிப்லன்சா என்ற பெயரில் புதிய மருந்தை விற்பனை செய்ய உள்ளது. வெளிநாடுகளில் ஃபெபிப்ரவீர் என்ற பெயரில் கிடைக்கும் மருந்தை சிப்லன்சா என்ற பெயரில் தயாரிக்க இந்திய மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் ஒப்புதலை பெற்றிருப்பதாக சிப்லா தெரிவித்துள்ளது. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோம். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இம்மருந்தின் விற்பனை தொடங்கும் என்றும் ஒரு மாத்திரையின் விலை 68 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் சிப்லா தெரிவித்துள்ளது. கொரோனா அதிக அளவில் பாதித்த பகுதிகளுக்கு முன்னுரிமை தந்து அங்கு அதிக அளவில் விநியோகம் நடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் குறைவானது முதல் மிதமானது வரை பாதிப்புகளை சந்தித்து வரும் நோயாளிகள் விரைவில் குணமடைய ஃபெபிப்ரவீர் மருந்து பயன்படுகிறது. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க. பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா?
டிவியில் தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலப பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக